ப்ரோ, கோல்டன் க்ளோ எஃபெக்ட்ஸ் வந்து எப்படி என்னோட வீடியோலையும் ஆட் பண்ணுறது சொல்லித்தாங்க ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. எப்படி நம்ம கோல்டன் க்ளோ எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம வீடியோலையும் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு வீடியோ கிளிப் எடுத்து வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இதில் வந்து ஸ்கை நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்டிவாக இருக்கும். வீடியோ எடுத்து முடித்தோடனே ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் போய்ட்டு நோட் வீடியோ எடிட்டர்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த ஆப்பில் தான் நம்ம வீடியோ எடிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த ஆப்பு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அப்படி அப்டேட் பண்ணலைனா ஆப்பை அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிட்டு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா நியூன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் போய்ட்டு இதில் ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள் ரெட் கலரில், அதை செலக்ட் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்க்கோங்க. இதை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீடியோ தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ செலக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ எடுத்து வச்ச இந்த வீடியோ கிளிப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஆட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆசட் ஸ்டோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணோட பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டாக லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டாக இருக்க க்ளோ எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோவில் டிஃப்ரென்ஸ் தெரியும், ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்குது. இப்போ நம்ம வந்து இதில் எப்படி கோல்டன் கலரில் மாற்றலான்னு பார்க்க போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா க்ளோ கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு இதில் கலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக அந்த கோல்டன் கலரை வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த சின்னதாக சர்க்கிள் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறமா இந்த கலருக்கு நீங்கள் சேச்சுரேஷன் கூட்டினாலும் கூட்டிக்கலாம், ப்ரைட்னஸ் அட்ஜஸ்ட் எதுனாலும் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ க்ளோவில் ஃபஸ்ட்டாக ஸ்கேட்டரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா வீடியோட ப்ரைட்னஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பக்கத்தில் ஒரு நம்பர் இருக்குது பாருங்கள், அந்த நம்பர் செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோத்துக்கு ப்ரைட்னஸ் வேணுமோ அதை வந்து டைப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 9 வச்சுக்கிறேன், 9 வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா பழைய ப்ரைட்னஸோடு அது கூட இருக்கும். அப்படியே உங்களுக்கு நம்பர் தெரிலனா நீங்கள் வந்து அந்த நம்பரை வந்து ஹோல்டு பண்ணிக்கோங்க. அப்படியே ஹோல்டு பண்ணிட்டு கையை எடுக்காமல் மேலேயும் கீழே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோத்துக்கு ப்ரைட்னஸ் வேணுமோ அவ்வளோத்துக்கு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு விட்டுருங்க. அப்படியே இப்போ அடுத்த த்ரெஷ்ஹோல்டு இருக்குது பாருங்க, அதை எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். அதுக்கு கீழே இன்டென்சிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் க்ளோவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது. நீங்கள் அதே மாதிரி இப்போ அந்த நம்பரை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு மேலேயும் கீழேயும் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கோல்டன் கலர் வந்து அட்ஜஸ்ட் ஆகுறது தெரியும். உங்களுக்கு எவ்வளோத்துக்கு வேணுமோ அவ்வளோத்துக்கு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கை எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக எப்படி கோல்டன் க்ளோ எஃபெக்ட்ஸை ஆட் பண்ணி எடிட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். இதில் பார்த்திங்கன்னா மேலே ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதில் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த சாங் எதுவும் ஆட் பண்ணால் அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ இதை வந்து எப்படி சேவ் பண்ணால், கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அது பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்குது பாருங்கள், சேவ் ஐக்கான் மாதிரி. நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரெசொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1080p வச்சுக்கோங்க, ஃபுல் ரெசொல்யூஷன் வச்சுக்கோங்க. எஃபிஎஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு 60fps வைக்கணும்னா 60fps செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. அப்புறம் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அதில் வந்து லோ, மீடியம், ஹை, வெரி ஹை இருக்கும். இதில் வந்து நீங்கள் வெரி ஹை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு மேலே எக்ஸ்போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேலரியில் சேவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ்.